ரவிராஜ் கொலை விவகாரத்தின் பின்னணியார் ஆதாரங்களை அம்பலமாக்க உள்ள எம்பி. ரணிலுக்கு 1 கோடி வஜிர அபிவர்த்தன வெளியிட்ட ஆருடம். மக்களை கசக்கி பிழியும் வரவு செலவு திட்டம். இறுதித் தேர்தலில் நல்ல பதிலடி கிடைக்கும் மரிக்கார் எம்பி. அமைச்சு பதவிகளில் திடீர் மாற்றம். 4 அமைச்சர்கள் ரணில் முன்னிலையில் பதவி பிரமாணம். அரசுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் பாரிய போராட்டங்கள். தேசிய மக்கள் சக்தி விடுத்துள்ள எச்சரிக்கை. டயானா தாக்கப்பட்டாரா? ஆராயும் குழு தயாராகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜை கொலை செய்தது யார் என்பதும், கொலைக்கு உத்தரவிட்டது யார் என்பதும் சம்பந்தமாக தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வரும் வரையில் பொறுத்திருக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் என்று சொல்லக்கூடிய அசாத் மௌலானா ஒய்த்த நேரத்தின தாக்குதல் மட்டுமல்லாமல் பல்வேறு விடயங்களை பகிரங்கமாக கூறியுள்ளார். அதில் அவர் கூறிய விடயங்கள் சம்பந்தமாக சேனல் 4 வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஆனால் அது ஒய்த்த நேரத்தின தாக்குதல் தொடர்பான விடயங்களுடன் வரையறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஒய்த்த நேர படுகொலை என்பது 2019 இடம்பெற்றது. ஆனால் கடந்த 2005 செயற்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துக்களையும் அசாத் மௌலானா கூறியிருக்கின்றார். அந்த கருத்துக்கள் 3வது நபர் மூலமாக எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எனக்கு வந்திருக்கும் தகவலிலேயே நண்பர் ரவிராஜை கொலை செய்தது யார், கொலைக்கு உத்தரவிட்டது யார், அதிலும் முதல் உத்தரவு கடைசி உத்தரவு என இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது யார் என்பது சம்பந்தமாக எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இந்த விடயங்கள் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வரும் வரையில் பொறுத்திருக்கின்றேன். அனைத்தும் வந்த பின்னர் முழுமையாக வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் என்றார். அடுத்த அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே 1 கோடி வாக்களை பெறுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டை மீட்கக்கூடிய தேசிய தலைவர் உருவாகியுள்ளார் என்றும், 55 வருடகால அரசியல் அனுபவம் இருந்தால்தான் நாடு விழுந்த போது அதனை மீட்க முன்னிலையாகி வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவராலும் வீராப்பு பேச முடியும், ஆனால் செய்து காட்டும் பழக்கமே ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ளது. அவர் உலகை வென்ற தலைவர் என்று அவர் கூறியுள்ளார். நாம் அனைவரும் இணைந்து செயற்பட்டால் எமது தேசிய தலைவர் அடுத்த அதிபர் தேர்தலில் 100 லட்சம் வாக்குகளை பெறுவார். இன்று பொய்யுரைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. நாட்டை மீட்கும் திட்டம் இருந்தால் அதனை பாதிட்டு காரியாலயத்தில் ஒப்படைக்கலாம். 1952 ஆட்சி மேம்பாட்டுக்காக 12% ஒதுக்கப்படும் என இந்திய பிரதமர் நேரு அறிவித்த போது விமர்சனங்கள் எழுந்தன. இன்று இந்தியா எந்த மட்டத்தில் உள்ளது? நிலவுக்கு கூட விண்கலம் அனுப்பும் அளவுக்கு முன்னேறியுள்ளது. நேருவிடம் தூர நோக்கு சிந்தனை இருந்தது. அதே போல் எமது தேசிய தலைவரிடமும் தூரநோக்கு சிந்தனை இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கே என்ற தேசிய தலைவர் இருப்பதால் எமக்கு எதிர்காலம் குறித்த அச்சம் இல்லை என்று அவர் கூறினார். நாட்டிற்கு புதிய வருமானத்தை ஈட்டுவதற்கு எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் மெரிக்கார் தெரிவித்துள்ளார். கோமாகமை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயத்தை தெரிவித்து வருகின்றார். 2015 இலங்கை 60 மாதங்களில் அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவேன் என தெரிவித்தார். அதே போன்று தற்போது 2048 போது அபிவிருத்தியடைந்த நாடாக மாற்றுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இன்றிரவு எவ்வாறு 9, காலை எவ்வாறு பாடசாலைக்கு செல்வது என்றே சாதாரண மக்கள் சிந்திக்கின்றனர். இந்த நிலையில் கட்டணங்கள் மேலும் அதிகரிக்கப்படுகின்றன. நியாயமான அதிகரிப்பிற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். இவ்வாறு குருதியை உறிஞ்சினால் அடுத்த தேர்தலில் நல்ல பதிலடி கிடைக்கும். மக்களை கசக்கி பிழியும் வரவு செலவு திட்டம் ஒன்றே உருவாக்கப்படுகிறது. பொதுஜன பிரமணவுக்கு அதிபர் ஆதரவு வழங்குவாரா என்பது தெரியாது. அவ்வாறு நடக்கவில்லை என்றால் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல வேண்டுமென்றார். அமைச்சரவை அந்தஸ்துள்ள 3 அமைச்சர்கள் இன்று முற்பகல் அதிபர் அலுவலகத்தில் ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி சுற்றாடல் அமைச்சராக கேகலிய ரம்புக்வெல்லவும், விவசாய அமைச்சராக மஹிந்த அமரவீரவும், சுகாதார அமைச்சராக ரமேஷ் பத்ரனவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விவசாய அமைச்சிற்கு மேலதிகமாகவே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக மஹிந்த அமரவீர நியமிக்கப்பட்டுள்ளதோடு, கைத்தொழில் அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக வைத்தியர் ரமேஷ் பத்ரன சுகாதார அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது நிதி ராஜாங்க அமைச்சராக பதவி வை ரஞ்சித் சேம்பலா பட்டிய அமைச்சரவை அந்தஸ்தற்ற தோட்டத் தொழில் முயற்சிகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்.
ராஜபக்ஷ அரசாங்கத்தினர் எவ்வாறு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்களோ அதேபோல் ரணிலும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளார் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் எதிர்வரும் நாட்களில் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டங்களை நடத்த தீர்மானித்துள்ளோம் என்றார். யாழில் நேற்று சமகால நிலைமைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ அரசாங்கம் வீட்டுக்கு செல்ல வேண்டும், இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் வீதியில் இறங்குவோம், இந்த வருடம் மூன்றாவது முறையும் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது, சாதாரண மின்சார பாவனையாளர்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றனர், கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் இதனால் வெகுவாக பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது, இந்த அரசாங்கம் மின்சார கட்டணத்தை குறைக்கும் பொழுது 5%, 10% என குறைத்துவிட்டு அதிகரிக்கும் பொழுது 20% மற்றும் 25% என அதிகரிக்கின்றது, அதேபோல் நீர்க்கட்டணமும் அதிகரிக்கப்பட்டது, சாதாரண அடிப்படை வசதி இல்லாத மக்கள் கூட இந்த மின்சார கட்டணத்தில் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர், மின்சார கட்டணம் அதிகரித்தால் பொருட்களின் விலையும் அதிகரிக்கும், இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு எந்தவித பலனும் இல்லை, இந்த அரசாங்கம் மக்களை மீண்டும் மீண்டும் பாரிய குழிக்குள் தள்ளுகின்றது, மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது என்றார். ராஜாங்க அமைச்சர் டயனா கமகி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுஜித் சஞ்சய் பிரேரா ரோஹன பண்டார ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட குழு நாளை மறுதினம் கூட உள்ளது. நாடாளுமன்ற கட்ட தொகுதியில் குறித்த குழு கூட உள்ளதாக பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்போது சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் உள்ள CCTV காணொலிகளை மையமாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் உள்ள வாசியசாலைக்கு அருகில் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுஜித் சஞ்சய் பிரேரா ரோஹன பண்டார ஆகியோருக்கிடையே மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.